வணக்கம். கோவை பெரிய நாயக்கன்பாளையம் அடுத்துள்ள கூடலூர் நகராட்சியில் திருமலை நாயக்கன்பாளையம், செல்வபுரம் உள்ளிட்ட ஊர்கள் உள்ளன. 13 வருடங்களுக்கு பிறகு அந்த பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக காட்டாஞ்சி மலை பகுதியிலிருந்து மழை நீர் வெள்ளம் போல சாலைகளில் உருண்டோடி வந்தது. திருமலை நாயக்கன்பாளையத்திலிருந்து செல்வபுரம் செல்லும் சாலையில் நடுவே உள்ள வட்டப்பாறை மேடு என்ற தரைப்பாலம் மழை நீரால் முழுவதும் மூழ்கியது. இதனால் செல்வபுரம் பகுதி நகராட்சியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு மற்றும் கவுன்சிலர்கள் அந்த பகுதி மக்கள் மழை நீரில் சிக்கிக் கொள்ளாமல் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தனர். மேலும் பலத்த மழை காரணமாக 2 வீடுகள் இடிந்தது. செல்வபுரத்தைச் சேர்ந்த கணபதி என்கிற பழனிசாமி என்பவர் தனது மனைவி பழனி அம்மாளுடன் வசித்து வருகிறார். வீடு இடியும் போது உடனடியாக இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதே போல விஜயா என்பவரது வீடும் இடிந்துள்ளது. இதனையடுத்து வீடு இடிந்த இடத்திற்கு சென்ற தலைவர் அறிவரசு இடிந்த வீட்டில் இருந்த கணபதி மற்றும் பழனி அம்மாளிடம் ஆறுதல் கூறி முதல் தவணையாக உதவித்தொகை வழங்கினார். மேற்கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலினின் பார்வைக்கு கொண்டு சென்று உரிய உதவி வழங்குவதாக தெரிவித்தார். மேலும் மழையால் சாலைகள் உடைந்த செல்வபுரம், வட்டப்பாறை மேடு, இந்திரா நகர், குரல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து உடனடியாக போக்லைன் இயந்திரம் மூலம் உரிய நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்தார். மேலும் பள்ளிகள் மற்றும் வீடுகளில் சோதனை செய்யும் டெங்கு கொசு ஒழிப்பு குழுவினருடன் ஆலோசனை செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது துணை தலைவர் ரதி ராஜேந்திரன், நகர்மன்ற உறுப்பினர்கள் சாந்தாமணி, பழனிசாமி, ரேவதி, மணிமேகலை, பாலசுப்ரமணியன், துரை செந்தில், முன்னாள் கவுன்சிலர் செல்வி, பணி மேற்பார்வையாளர் தர்மராஜ், பொறுத்துனர் வேலாயுதம், எஸ் ஆர் பழனிசாமி, இரண்டாவது வார்டு செயலாளர் நவீன், மகளிர் அணி சுகந்தி, கேசவன், செல்வராஜ், மாரிமுத்து உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். பொதுமக்கள் குடியிருப்புகளில் நீர் வெள்ள நீர் பாதிப்பு எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நேற்று மாலையில இருந்து 5 மணியிலிருந்து 3 மணி நேரம் நகராட்சி நிர்வாகமும் இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களும் இணைந்து அந்த பணிகளாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நன்றி.